தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க பிரசன்னா? அங்கு மழை பாதிப்பு எந்த அளவில் இருக்குது? பலத்தமாக காற்று வீசக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. மழை எந்த அளவில் இருக்கு? பாலா, கல்பாக்கத்தில் நேற்று இரவு 9 மணியிலிருந்தே வந்து காற்றோடைய வேகம் அதிகரித்தும் மழை வந்துட்டு அப்பப்போது வந்து தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் அதிகாலை 3 மணியிலிருந்து காற்றின் வேகம் 20-30 கிலோமீட்டர் வேகத்துக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல் மழை வந்து விடாமல் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே தான் இருக்கின்றது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து காலையில் வழக்கத்தை விட முற்றிலும் வந்து முடங்கி போயிருக்கிறது. பொதுவாக நான் இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் இந்த கடற்கரை பகுதியில் எப்பொழுதுமே இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் அதிக அளவில் வந்து இந்த பகுதியில் வந்து நடைபயிற்சி மேற்கொள்வாங்க. ஆனால் இன்றைக்கும் பார்த்தோன்னா யாருமே இங்கே வர கிடையாது. மீனவர்கள் வந்துட்டு கடல் அலை வந்து கிட்டத்தட்ட நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கத்தை விட அதிகமாக 8 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் கடல் அலை வந்து ஆக்ரோஷமாக இருந்த நிலையில் நேற்று இரவு 10 மணிலிருந்து தற்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவுக்கு 15 அடி வரைக்கும் வந்துட்டு அந்த கடலோட அலையோட உயரம் வந்துட்டு ஆக்ரோஷமாக வருது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் வரைக்கும் கடல் வந்து முன்னோக்கி கரைக்கு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து மீனவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால தங்களுடைய படகுகளை இந்த கல்பாக்கம் சுட்டு வட்டாத இருக்கக்கூடிய மீன குப்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய படகுகளை எவ்வளவு தூரம் அந்த கடற்கரையிலிருந்து முன்வைக்க வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு முன்வைக்க வச்சிருக்கிறாங்க பாதுகாப்பு கருதி. குறிப்பா வந்துட்டு இங்க கல்பாக்கம்னாலே அணுமின் நிலையம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த அணுமின் நிலையத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து முழுமையான கண்காணிப்புல தான் இருக்கிறாங்க. அது வானிலை மைய அதிகாரிகளோடையும் இங்க இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் அணுமின் நிலைய அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. வானிலையுடைய ஒவ்வொரு சின்ன முன்னேற்றத்தை கூட கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் அதிகாரிகள் வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றாங்க. அது மாவட்ட நிர்வாக சார்பாக இங்க கூட அந்த கல்பாக்கத்துடைய அனுமதித்துக்கு வந்துட்டு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு நான் சொல்லலாம். அதே மாதிரி வருவாய்த்துறை சார்பாக இங்கே இருக்கக்கூடிய குப்பத்து மீனவ மக்களுக்கு வந்துட்டு அதிக காற்று வீசும் போது அவங்க எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அவங்கள வந்து தங்க வைக்கிறதுக்கு குறிப்பாக அந்த கல்பாக்கம் பகுதியிலேயே 3 இடத்துல வந்து சிறப்பு முகாம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த அணுமநிலைய டவுன்ஷிப் உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 கணக்கான மரங்கள் வந்துட்டு அதிக லெவலில் இருக்கு. பொதுமக்கள் வந்து அனாவசியமா யாரும் வந்து வெளியில வர வேணாம், அதே குறிப்பா வந்து ECR சாலைக்கு வந்துட்டு தேவையில்லாம யாரும் செல்ல வேணாம் அப்படின்ற விஷயத்துல காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் கீழே வந்துட்டு கார்களை வந்து நிறுத்த வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் இங்க கல்பாக்கத்துடைய ஊராட்சி சார்பா வந்து எல்லாத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. காட்சியை பார்க்கலாம், அதாவது கிட்டத்தட்ட கடல் அலை வந்து தொடர்ச்சியா ஆக்ரோஷமா தான் இருக்கு. 8 அடி வரைக்கும் நேற்று ஒரு 9 மணி போல இங்க வரும்பொழுது 8 அடிக்கு இருந்த அலை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 அடிக்கு மேல ஆக்ரோஷமா வந்து வந்துட்டு இருக்கதா தான் நம்மளால காட்சியை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி காற்றோட வேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து 20-30 கிலோமீட்டர் வேகத்துக்கு தாராளமா வந்து அடிச்சிட்டு இருக்குது. முதியவர்கள் யாருமே பெண்கள் யாருமே வந்து சாலையில வந்து நடந்து வர முடியாத அளவுக்கு தான் காத்து வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கு. அதாவது இன்னும் நேரம் செல்ல செல்ல காற்றோட வேகம் வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்றதுனால பொதுமக்கள் வந்துட்டு யாரும் வெளியில வர வேணாம் அப்படின்ற விஷயத்துல வந்து காவல்துறையினர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பா தான் சொல்லியிருக்கிறாங்க. பாலா பிரசன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் தற்போதைய சூழல் என்ன அப்படின்னு விரிவாக பதிவு செஞ்சீங்க. அதே நேரம் அங்கு கடல் அலைகள் அதிக அளவில் உயரத்திற்கு 70 ஆகவும் பதிவு செஞ்சிருக்கேன். மேலதிக விவரங்களுக்கு உங்களோடு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.